தேனறிவு நேயர்கள் அனைவருக்கும் யோகா ஜாஃபரின் காலை வணக்கம். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா அதிகமான பேருக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. குழந்தைகள் வந்து ஏன் அப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்து சின்ன விஷயம் பேசிட்டு யோகால வந்து அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி ஆண்களை யாரும் கோச்சிருக்க கூடாது. ஆண்களுக்கு தான் மலட்டுத்தன்மை அதிகம். பெண்களோட நம்ம பழைய போற அவங்களும் போட்டுருவோம், அதிகமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம இருக்கிற வேலை பாக்குற காலகட்டத்துல இந்த ஐடி பீப்பிள்லாம் வளர்ப்பும் போது அந்த வெப்பம் உள்ள இறங்கும்போது இந்த விந்துவோட அணுக்கள் உயிர் அணுக்கள் எல்லாம் செத்துரும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லாம போயிடும். பெண்கள் அந்த மாதிரி ஐடி கம்பெனிகள்லாம் நிறைய போறாங்க. அதுக்கு வந்து நிறைய கருத்திருத்தல் மையம் செயற்கை முறையில வந்து குழந்தை பெற்றுக்கிறது. அதுக்கு நம்ம சாதாரண ஆளுலாம் பெற்றுக்க முடியாது. ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா செலவு பண்ணி ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். சரி, நம்ம என்ன பண்றோம்? யோகாவில் வந்து கண்டிப்பாக யோகாவில் அதுக்கு தீர்வு இருக்கு. ஒரு 2 ஆசனம் இருக்கு, அருமையான ஆசனம். பச்சை மோத்தாசனம், ஹலாசனம்னு பேர். இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது எத்தனை வருஷம் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல யோகா பயிற்சியாளர்கிட்ட விஷயம் தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி நல்ல யோகா சென்டரில் போய் நீங்கள் தொடர்ந்து உட்காந்து பயிற்சி பண்ணீங்கன்னா நீண்ட நாள் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அழகாக குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும், அழகான குழந்தையாக இருக்கும், அறிவான குழந்தையாக இருக்கும். உங்களுக்கு சுகப்புரஸ் ஆகிறதுக்கு 100% உறுதியாக இருக்கும். அப்படி ஒரு 2 ஆசனம் பண்ண போகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். எதுவுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடைக்காது. என்னென்னு பண்ண போகிற பாருங்க. முதல் வந்து பச்சை மோத்தாசனம் பண்ணி காமிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி கால் நீக்கி உட்காந்துருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆனால் பிரீத்திங் பண்ணி தூக்கணும். இது பச்சை மோத்தாசனம். அடுத்து வந்து ஹலாசனம் பண்ண போறோம். இந்த ஹலாசனத்தில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, தைராய்டு ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடும். தைராய்டு நோய் இருக்கிறவங்களுக்கு ஒன்றாம் நாள் தைராய்டு நோயை பற்றி நான் வழக்கமாக பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம இது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் பார்த்துருவோம். இந்த மாதிரி பீத்தி மட்டும் ஆப் தூக்கணும். இல்லை, சர்வாங்காசனம் போகணும். போய் அப்படியே பிரித்தல் பண்ணிட்டு காலை எந்த அளவுக்கும் அந்த அளவு மெதுவாக இறக்கணும். நாளி நல்லா ஒட்டி இங்கே மூச்சு வாங்கிட்டு இருக்கு. மறுபடியும் மெதுவாக இறக்கணும், மெதுவாக அவசரப்படக்கூடாது. இறக்கி அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். எந்திரிக்கும் போது காலை சேர்த்து வச்சு கையை நல்லா ஃபுல்லாக போட்டு உடம்பு இழுக்கணும். ஸ்டிச் பண்ணி மெதுவாக வலது போல இடது பண்ணி சுழறணும். இதுவே வந்து கண்டிப்பாக மலட்டுத்தன்மை நீக்கிறோம், நிறையா ப்ராப்ளம் சரியாகும். அது ஏகப்பட்டது இன்னொரு நாள் உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறேன். இது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நான் முறையான ஆசிரியர்கிட்ட போய் பண்ணுங்கள். உணவு அவங்க சொல்லுவாங்க, உணவை மாற்றிக்கலாம். நீண்ட நாளும் ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும். உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும்னு வாழ்த்தி விடைபிடுகிறேன். வாழ்க நலமுடன்.